அப்பனே முருகா, செந்தூர்வால் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அமுதவனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாபானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 2000 ரூபாய் நோட்டு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவோம்? புறாமடா புறாம, ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவு தட்டும், ஆனா நான் சொல்ல போறவருக்கு 7 தடவை கதவு தட்டி இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்கள். இவர் தான் ஃப்ரெண்ட் சலாக். 1929 பிறந்த இவர் ஒரு மியூசிக் டீச்சராக இருந்தார். இவரோட வாழ்க்கையில் பயங்கரமான மரணத்தில் இருந்து 7 முறை தப்பிச்சிருக்காரு. அதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவியில் நடக்கிற மாதிரி நிறைய முறை இவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. முதல் முறையாக 1962 இவர் ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மலையிலிருந்து கீழே விழுந்து அருவியில மூழ்கி சின்னாபின்னமாயிருக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, ஆனா சலாக் மட்டும் சின்ன காயங்களோட தப்பிச்சிருக்காரு. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. அதுக்கப்புறம் 1963 முதல் முறையா அவரு விமானத்துல பயணம் செஞ்சிருக்காரு. விமானம் மேல பறந்துகிட்டு இருக்கும் போதே பழுதாயிருக்கு, அதை சரி செய்ய முடியாததுனால விமானம் கீழ் நோக்கி விழ ஆரம்பிச்சிருக்கு. விமானம் தரையில விழ சில மணித்துளிகள் இருக்கும் போதே விமானத்தோட கதவுகள் திறந்து அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டிருக்காரு. தரையில விழுந்த விமானம் தீப்பிடிச்சதுனால அதுல இருந்த 19 பேர் உடல் கருகி செத்து போயிட்டாங்க. ஆனா நம்ம சில பக்கத்திலேயே இருந்த ஒரு புல் தரையில விழுந்து தப்பிச்சிருக்காரு. என்னையா மண்டையெல்லாம் ரத்தமா இருக்கு, ரைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். ரைட்ல இருந்தா உண்ணுக்கு போறேன்ட்டு பாத்ரூம் காத்துறக்கிட்டு மெயின் டோர் திறந்துட்டேன், தபுக்குன்னு தவறி விழுந்துட்டேன். நல்ல வேலை பறங்கி மேல பாறையில விழுந்தேன். இதே தண்ணீர் கிளியில விழுந்தேன், என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதுக்கப்புறம் 1970 ஒரு நாள் தனக்கு விமானம் பஸ் ட்ரெயின் எதுவுமே சூட் ஆகலன்னு சொல்லி சொந்தமா ஒரு கார் வாங்கி அதுல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் வெளியே போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா ஃபியூல் டேங்க் தீப்பிடிச்சிருக்கு. அதை பார்த்த சலாக் உடனடியா அந்த கார்ல இருந்து எகிரி குதிச்சிருக்காரு. இந்த முறையும் அவரு சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு முறையும் நடந்திருக்கு. 1973 இவர் போயிட்டு இருந்த கார் தீப்பிடிச்சிருக்கு. அந்த சமயத்திலயும் சின்ன சின்ன தீக்காயங்களோட தப்பிச்சிருக்காரு. விதி இவரோட வாழ்க்கையில எத்தனை முறை விளையாடி இருக்கு பாருங்க. 1995 இவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த ஒரு பஸ் இவரை இடிச்சிருக்கு, அப்பயும் இவரு உயிர் பொழைச்சிருக்காரு. கடைசியா 1996 கார்ல மலை மேல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. காரோட பிரேக் ஃபெயிலியர் ஆனதுனால மேல இருந்து 300 அடி ஆழத்துல விழுந்திருக்காரு. ஆனா இந்த முறை கீழே விழுறதுக்கு முன்னாடியே கார்ல இருந்து எகிரி குதிச்சு ஒரு மரக்கலைய தப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் கேக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சினிமால நடக்கிற மாதிரி இருக்குல்ல? தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. இது என்ன பிரமாதம்? ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குல்ல? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இத்தனை முறை சாவல இருந்து தப்பிச்ச இவருக்கு 2003 மறுபடியும் அதிர்ஷ்டம் இவரோட கதவை தட்டி இருக்கு. அது என்னன்னு பார்த்தா லாட்டரி டிக்கெட் வின் பண்ணிருக்காரு. 5 லட்சமோ 10 லட்சமோ கிடையாது, 1 மில்லியன் அமெரிக்கன் டாலர், கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேல. இவ்வளவு நேரமா நீங்க பாத்துக்கிட்டு இருந்த இந்த வீடியோல இருக்கிற நபரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இவரோட வாழ்க்கையில நடந்த மாதிரி உங்கள யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீ நான் சொல்றேன் அப்ப சரி, நீ இப்ப வரும்போது இல்லடா என்ன சொல்ல